வணக்கம், நான் பிரேம் ஃபிசியோதெரபிஸ்ட் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறோம். ஒன்று வந்து உங்களுக்கு ஜூனியர் வந்து கேட்குறாங்க சார், ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப் இருந்தால் சொல்லுங்கள் சார், எங்கேயாவது ஒரு போஸ்டர் ஏதாவது இருந்தால், ஏதோ ஒரு செமினார் எதுனா இருந்தால் ஒன்று சொல்லுங்கள் சார்னு கேட்குறாங்க. அப்புறம் தோணும், சரிப்பா இருந்தால் நிச்சயமாக நான் தெரியப்பட்டேன் சொல்லுவோம். என்ன நடக்குது இந்த செமினார்ஸில் இப்போ? மக்கள் ஏன் இந்த செமினாருக்கு ஒர்க் ஷாப்னா ஏன் இவ்வளோ ஆர்வமாக ஆர்வம் ஏற்படுத்துது அவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டோம். ஃபீல்டுலே இருக்கும், இந்த ஃபீல்டில் இருக்கணும், எதையாவது பண்ணணும், ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடாது. சரி, ஃபீல்ட் அவுட் ஆகக்கூடாதுன்னா அப்புறம் செமினாரெல்லாம் தேடி தேடி கற்றுக்கணுமா, எல்லாத்தையும் கற்றுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணமாக நம்ம ஒன்று பார்ப்போம். இப்போது எல்லா ஊர்லேயும் நீர்நிலை இருக்க போகுது, ஏரி, குளம், கடல், ஏதாவது கடல் இல்லாத ஊர் இருக்கலாம், ஏரி குளமாவது குட்டையாவது இருக்க போகுது, என் படி பிரதேசத்தில் கூட மீன் பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம இப்படி ஒரு இப்படி இருக்கோம், எல்லா ஊர்லேயும் ஒரே மாதிரி மீன் பிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒவ்வொருத்தர் அவங்களோட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட நீர்நிலைக்கு ஏற்ற மாதிரி, மீன் வகைக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, கையில் இருக்க கருவிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மாதிரி மீன் பிடிக்கிறாங்க. அப்போ நம்ம ஒரு ஃபிசியோவாக வந்து ஏன் எல்லாத்தையும் கற்றுக்கணும்னு நினைக்கிறோம்? கற்றுக்கணும்னு நினைக்கிறதுல தப்பு இல்லை, எல்லாத்தையும் செய்ய முடியுமா ஒரு பேஷண்ட்டுக்கு? அதை ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் என்னத்தை யோசிக்கிறோம்னா, இப்போ நம்ம ஒர்க் ஷாப்புக்கு போகிறோம், முழுமையாக அந்த அறிவு நமக்கு கொடுத்துட்றாரா, அந்த ரிசோர்ஸ் பர்சன் வந்து முழுமையாக நமக்கு வந்து கொடுத்துட்றாரா அப்படின்னா வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி செமினார்ஸை பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு மேலோட்டமான ஒரு அறிவு கொடுத்துட்டு அதை வச்சு நம்ம வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கும் போக முடியாமல், இல்லை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா சில பல ஆயிரங்களை திருப்பி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து செயல்படணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கும். இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி வருவோமே மீன் பிடிக்கிறத பற்றி பேசணும் இல்லையா, இப்படி பண்ணலாம். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு பொதுவாக நான் இப்போ கேட்குற கேள்வி உங்கள் மனசில் ஓட்டி பாருங்கள். ஒரு மீன் பிடிக்கிற தொழில்நுட்பம் மாதிரி அங்கங்கே செமினார்ஸ் வருது, ஒர்க் ஷாப்ஸ் வருது, நான் என்ன சொல்லித்தரேன் அதை சொல்லித்தரேன். ஒரு மீன் பிடிக்க உண்மையிலே என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படி யோசிச்சு பாருங்கள். இல்லை எத்தனை முறை இருக்குது என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, ஒவ்வொரு மாதிரி மீன் பிடிக்கலாம். உட்காந்து கரையை வரும், உட்காந்துட்டு தூண்டியில் போய் சின்ன தூண்டியில் போட்டுட்டு இப்படி சுற்றிட்டு பிடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தூண்டியில் போட்டுட்டு மீன் பிடிக்கலாம். இல்லை வலையை விரிச்சுட்டு படகுல, சின்ன படகுல போயிட்டு வலையை விரிச்சுட்டு பிடிக்கலாம். ஏன் இடுப்பளவுக்கு தண்ணியில் போய் நின்று கையில் தூக்கி வீசி போட்டு அப்படியே அந்த வலையை இழுத்து தோள்பட்டியில் ஒரு கூடை மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் இருக்க மீனை எடுத்து போட்டு அப்படி பிடிக்கலாம். பெரிய பெரிய கப்பல் அங்கேயே போய் வலையை விரிச்சுட்டு பிடிக்கும். சீனர்கள் ஒரு மாதிரி பிடிப்பாங்க, ஜப்பானில் ஒரு மாதிரி பிடிப்பாங்க, கருவிகளை பொறுத்தவரைக்கும். அப்போ உண்மையிலே இவ்வளோ தொழில்நுட்பம் இருக்குது, எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்லையா. இப்போ நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, எனக்கு இது தெரியல, அந்த தொழில்நுட்பம் தெரியல, இந்த தொழில்நுட்பம் தெரியுது தெரியலன்னு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸுக்கோ ஒரு ஒரு நிலை இல்லாத தன்மைக்கோ நம்ம ஆளாயிடக்கூடாது. ஐயோ அது தெரியலையே, நம்ம கரண்ட்ல இல்லையே, நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோமா? உண்மையிலே எப்போ ஃபீல்ட் அவுட் ஆக போகிறோம்னா, முதல்ல ஒரு விஷயத்தில் புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, மீன் பிடிக்க என்ன தேவைன்னா நீரை பற்றி தெரியணும், தண்ணியை பற்றி தெரியணும், அதில் வாழ்கிற மீனை பற்றி தெரியணும், பருவநிலையை பற்றி தெரியணும், எந்த நேரத்தில் மீனை பிடிக்கணும்னு தெரியணும், எந்த நேரம் இனப்பெருக்கம் ஆகும் அந்த நேரத்தில் பிடிக்கக்கூடாதுன்னு தெரியணும், நீங்கள் போகிற படகை பற்றி தெரியணும், உபயோகப்படுத்துகிற கருவியை பற்றி தெரியணும், நீச்சல் தெரியணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் கடைசியாக நீங்கள் செயல்படுத்துகிற தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பம் இன்னும் தெரிஞ்சால் ஏதாவது ரெண்டு மூணு தொழில்நுட்பம் சிறந்த வகையில் தெரிஞ்சாவே போதுமான இருக்காங்க. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணி ரிசல்ட் வாங்க போகிறது இல்லை இல்லையா. அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நம்ம சொன்ன அடிப்படை விஷயங்கள் இருக்கு பாருங்க, அது பொதுவாக வந்து நமக்கு கல்லூரியில் கிடச்சிருக்கும். அப்படி கிடைக்காத பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஒர்க் ஷாப்னு நீங்கள் ஒன்று போக போகிறீங்க, உதாரணத்துக்கு ட்ரை க்ளீனிங்னு வச்சுக்கோங்க, ட்ரை க்ளீனிங் ஒர்க் ஷாப் வருது, ஒரு மாதத்தில் வருது, நான் போக போகிறேன்னா ஒரு ஃபீஸை கட்டணுமா, நேராக போய் அத்தனாம் தேதி ஒரு மொபைலில் ரிமைண்டரை வச்சோமா, எடுத்துகிட்டு போய் இறங்கினா ஆயிடுச்சா, அது எப்படி ஆகும்? அப்போது அந்த ரிசோர்ஸ் பர்சன் என்ன தான் பண்ணுவார், அவர் இருக்கிற ஒரு நாள் ரெண்டு நாளில் அவர் உங்களுக்கு டெக்னிக்கை சொல்லிக் கொடுப்பாரா, இல்லை அனடமியை சொல்லிக் கொடுப்பாரா, சர்ஃபேஸ் அனடமியை சொல்லிக் கொடுப்பாரா, இல்லை மொத்தத்தையும் வெறும் இது நீங்கள் வெறும் டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா பேசிக்ஸை கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம்னு சொல்லிடுங்க. பேசிக்ஸை ரெஃப்ரெஷ் பண்ணால் நிறைய பேசிக்ஸில் நேரத்தை போட்டுக்கிட்டு டெக்னிக்கை பெருசாக சொல்லலைன்னு. அப்போ நம்ம கடமைன்றது என்ன, நம்மளோட அடிப்படை விஷயங்களில் நம்ம எப்போ சிறந்து விளங்குறோமோ அதுக்கப்புறம் இது எனக்கு தேவையா தேவையில்லையான்றத முடிவுக்கு பண்ணிவிட்டு இந்த ஒர்க் ஷாப்புக்கு நம்ம போகலான்ற ஒரு ஒரு கருத்துக்குள் வந்து நிற்கணும். அப்படி இல்லாமல் எந்த ஒரு இந்த க
காசு கம்மியாக தானே இருக்குது இந்த ஒர்க்ஷாப் போனாட்டேன் அப்படின்றது வந்து சரியான தீர்வாக இருக்காது. அப்போ இந்த அடிப்படை விஷயங்களை நீங்கள் தயார்படுத்திக்கிட்டு தயவு செய்து போகணும். இப்போ ரயில் இல்லைங்க போனோம், இன்னொரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா மேனிபுலேஷன், ஸ்பைனல் மேனிபுலேஷன் ஒரு ஒர்க் ஷாப் போடுறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்பைன் பார்த்தீங்கன்னா அதோடய அனாட்டமி எப்படி இருக்குது, எவ்வளோ மசில்ஸ் இருக்குது, ஒரு ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபேசட் தெரியணும், எந்த ஃபேசட் எந்த ஓரியன்டேஷன் இருக்குது, கால்குலேட் பண்ணி அந்த ஃபேசட்டுக்கு மேலே கை வச்சால்தான் அப்புறம் நீங்கள் சொல்கிற டெக்னிக் அங்கே வேலை செய்ய போகுது. அப்போ நான் ஒரு மாதம் கழிச்சு ஸ்பைனல் மேனிபுலேஷன் வகுப்புக்கு போக போகிறேன், அந்த ஒர்க் ஷாப்புக்கு போக எதுவுமே பண்ணாமல் நேராக போய் இறங்கிட்டா எப்படி? அப்போ உண்மையிலே நமக்கு தெரியும்னா நீங்கள் போய் இறங்கிக்கலாம். தெரியாத பட்சத்தில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், இல்லை எங்கேருந்து ஆரம்பிக்கணும், அனைத்துங்கள் எந்த ஆரம்பிக்கணும், சர்ஃபேஸ் அனைத்து படிச்சிருக்கணும், பயோ மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், பேட்டர் மெக்கானிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் தான் அவர் சொல்கிற ட்ரீட்மெண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு அது கரெக்டாக சீ கட்டம் இதில் எல்லாத்தையும் போட்டிருக்கட்டா நேராக ஒன்றுமே பண்ண போகிறது. உதாரணத்துக்கு ஒரு துப்பாக்கி வச்சு குறிப்பாக சொல்கிற மாதிரி நோக்கம் எல்லாம் சொல்கிறதுல இருக்குது, அதுக்கு முன்னாடி குறி வைக்கிறது, பிடிக்கிறது, அமைப்பாக நிற்கிறது, அதிலெல்லாம் நம்ம சரியில்லைன்னா ட்ரிகர் எடுக்கணும். ட்ரிகர் எடுக்கணும், எந்த ட்ரிகர் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அதில் மட்டும் இருக்கிற பட்சத்தில் இதை எப்படி வேலை செய்யணும் நீங்களே ஒழுங்கு பாருங்கள். அதனால் அடிப்படையில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எது தேவையான டெக்னிக்கு, எது தேவையான ஒர்க் ஷாப்புன்றத நல்லா ஆராய்ஞ்சு பாருங்கள். அதை பார்த்துட்டு என்ன செய்யலான்னா அதுதான் எனக்கு இது தேவையானது, இதை நான் இன்னும் ஆழ்ந்து கற்றுக்க போகிறேன், அதில் உங்கள் பயணத்தை போங்க. ஏன்னா புதுசு புதுசாக தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி வருஷம் நீங்கள் ஆயிரம் செலவு பண்ணுறீங்க, அடுத்த அஞ்சாவது வருஷத்தில் அது ஃபீல்ட் அவுட் ஆகிடுது. பட் நம்ம எப்போ ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம்னா அடிப்படை விஷயங்கள் எப்போ நமக்கு தெரியாமல் போகுது, அதில் நம்ம நிலைத்து நிற்க முடியுதோ நிச்சயமாக நம்ம ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம். நிறைய தொழில்நுட்பம் தெரியல, எனக்கு இந்த டெக்னிக் தெரியல, அந்த மேனிபுலேஷன் தெரியல, அந்த புதுசாக வந்த இந்த தெரப்பி தெரியல, அந்த தெரப்பி அதிலெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆக போகிறதே இல்லை. ஏன்னா 20 வயசு 25 வயசில் இருக்கிற இப்போ நம்மளோட ஃபிசியோதெரப்பிஸ் அடுத்த 45 வருஷம் நீங்கள் ஃபீல்டில் இருக்க போகிறீங்க, 65-70 வயசு வரைக்கும் நீங்கள் ஃபீல்டில் இருக்க போகிறீங்கன்னா ஃபீல்ட் அவுட் ஆகாமல் இருக்கணும்னா வெறும் நீங்கள் தேடி தேடி படிக்கிற அப்டேட்ஸ்னால கிடையாது. அப்போ எதனால் ஆக போகிறீங்க, பேசிக்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அடுத்த 10 வருஷத்தில் வர ஜூனியர் நீங்கள் நம்ப தேடி தேடி படிக்கிற எத்தனை ஒர்க் ஷாப்ஸும் அவனுக்கு சிலபஸ்லேயே வரப்போகுது, உடனே ஃபீல்ட் அவுட் பண்ணிடுவோம். அதனால் இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அடிப்படையில் கொஞ்சம் வேலை செய்யணும். நன்றி.